உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் ஷின்சான் பற்றி ஒரு நாள் கூட ரிசர்ச் பண்ணதே கிடையாது. ஷின்சான் வந்து நல்ல பையனா? ஷின்சான் வந்து ஒரு பையன். ஷின்சான் ஒரு பையன் எங்கே எல்லாருக்குமே தெரியும். அவன் போகிற ஃப்ளோவில் சில விஷயங்கள் வந்து நடந்ததுன்னா அது அவன் பொறுப்பா. ஃப்ளோவில் வந்துட்டு அவர் சில கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாரு, அதெல்லாம் கூட இதையும் பேன் பண்ணாங்களே, இது ஏன்னு தெரியுமா? பேன் இங்கே இந்தியாவில் ஆனதுக்கு காரணம் என்னென்னா கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும். பேன் பண்ணிட்டாங்கன்னும் போது இந்த ஷின்சான் அவ்வளோ அவ்வளோ ஃபேமஸ் ஆகல பேன் பண்ண டைமில். ஏன்னா நாங்கள் பேச ஆரம்பித்து வித்தின் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் என்னமோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் நைன்டிஸ் கிட்ஸ் கிட்ஸா ரகு? ஒரு காலத்தில் ஷின்சானாக இருந்ததுனால ஷின்சான்லேருந்து ஒரு சில குவிஸ் கேட்க போகிறேன், நீங்கள் தப்பிக்க முடியாது. ஷின்சான் படித்த ஸ்கூலோட பேர் என்ன? ஷின்சான் படித்த ஸ்கூலோட பேர் வந்து செய்யோ. யோஷினாக்கா மேடமோட லவர் பேர்? அவர் பேர் வந்து யோஷினாக்கா தெரியலையே, மறந்துச்சு. ஷின்சானோட அப்பா இருக்கார்ல? ஆமாம். அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிக்கடி கடன் வாங்குவார், அவர் பேர் என்ன? ரொம்ப காமெடியான பேர். காவகுஜி. வாலு பையன் ஷின்சானோட வாய்ஸ் ரகுவரன். ஹாய் ரகுவரன். ஹாய் மகி, எப்படி இருக்கீங்க? குட். நீங்க ரொம்ப வருஷம் ஆச்சுல நம்ம ரெண்டு பேரும் இன்டர்வியூ பண்ணி. ஆமா, 2 இயர்ஸ் ஆச்சு. 2 and a half years ஆச்சு. ஓகே ஃபைன். சோ இன்னைக்கு வந்து எங்களுக்காக உங்களோட இன்டர்வியூ இன்னைக்கு. ஓகே. சோ ஷின்சான் வந்துட்டு எல்லாருமே ஒரு நல்ல பிள்ளை செல்ல பிள்ளையாவே பார்த்து பழகப்பட்டுட்டாங்க. உண்மையிலே இந்த ஷின்சான்ங்கிற பையன் யாரு? நடுவுல வந்துட்டு அவன் உண்மையான கேரக்டர் இறந்துட்டாங்க, அதை வச்சு கற்பனையாக வந்து கிரியேட் பண்ணாங்கன்னா சொன்னாங்க. இது எவ்வளோ தூரம் உண்மை? நீங்கள் என்னைக்காவது அதை ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கீங்களா? உண்மையை சொல்லணும்னா இது வரைக்கும் ஷின்சான் பற்றி ஒரு நாள் கூட ரிசர்ச் பண்ணதே கிடையாது. ஓகே. பேசினதோடு சரி, பேசும்போது ஃபஸ்ட் டைம் அந்த ஷின்சான் அப்படிங்கிற அந்த கேரக்டரை பார்க்கும்போது கொஞ்ச நாளில் புரிஞ்சதை வந்து நம்ம எல்லா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற குழந்தையோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஷின்சான். ஒரு மிஸ்டிவிஸ் கிட், சும்மா வந்து ஒரு சும்மா உலகத்தை காப்பாற்றுறேன் அப்படி இல்லாமல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் இது பட் என்னைக்கு கேட்டாலும் உண்மை தானே. சும்மா வந்து சேம் மாதிரி ஒரே மாதிரி கிளீஷேவாக இல்லாமல் அவன் வந்து எல்லாருக்குள்ளேயும் அது ஒரு இன்டர்நேஷ்னல் கிட்னே சொல்லலாம், யூனிவர்சல் கிட் டு பி ப்ரிசைஸ். அதை நம்ம வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். அது எந்த பாஷையாக இருந்தாலும் அவங்க அந்த ஷின்சான்ங்கிற கேரக்டரை வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். அதான் நான் வந்து நல்ல பையனா? ஷின்சான் வந்து ஒரு பையன். ஷின்சான் ஒரு பையன் எங்க எல்லாருக்குமே தெரியும். ஷின்சான் ஒரு பையன். ஷின்சான் நல்ல பையன் தான், ஆப்வியஸ்லி. ரொம்ப நல்ல பையன். யா யா, ஆப்வியஸ்லி ஹி இஸ் எ குட் பாய். ஓ, பெத்தவங்க சொல்றத கேட்பான், மறுத்து பேசாம சரிங்க பண்ணுவான். அவன் போற ஃப்ளோல சில விஷயங்கள் வந்து நடந்ததுன்னா அது அவன் பொறுப்பா. ஃப்ளோவில் வந்துட்டு அவர் சில கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாரு, அதெல்லாம் ஃப்ளோவில் ஷின்சான் எங்கள் கெட்ட வார்த்தை பேசுனா? அம்மாவை எதிர்த்து பேசுறது நல்ல வார்த்தையா? அம்மாவை எதிர்த்து பேசுறதுலாம் இல்லை, அது நாம்லாம் ஒரு கேரக்டரை வந்து அதில் வந்து டிசைன் பண்ண முடியாது. பாயிண்ட்டு தான், ஷின்சான் அப்படிங்கிற கேரக்டரை வந்து அவங்க என்ன ரீசன்னால வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்றது நமக்கு அந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஹாஃப்வே ஓப்பனிங் நம்ம உள்ள வரும் ஒரு கேரக்டருக்குள்ள. ஷின்சான்ங்கிற கேரக்டர் வந்து நான் அப்புறமா தான் கேள்விப்பட்டப்போ தெரிஞ்சது வந்து அதில் நிறைய அவங்களோட சமுதாயத்தில் இருக்கிற கோபங்கள்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அந்த கேரக்டரில் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் அங்கே பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. குழந்தை மூலமாக காட்டுறாங்க, சேஃபர் பாயிண்ட்டாக இருக்கலாம், பெரியவங்க யாரை சொன்னால் பெரிய இஷ்யூ ஆகலாம். அதை வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி மக்களோட மனசில் இருக்கிற கேள்வி ஒரு குழந்தை கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வகையில் செட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து நமக்கு பேசும்போது தெரியாது, பேசி இதில் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறமா அதை பற்றி ஆராயப்பது தான் வந்து இவங்க இந்த மாதிரி. நீங்கள் ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ தான் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம், நீங்கள் வந்து சேஃபர் சைடில் வந்து இதை இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, குழந்தைய வச்சு இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்கலாம். ஏன்னா பெரிய கேட்டால் சர்ச்சை ஆகிடும்னு நினச்சி சொன்னீங்களே. குழந்தையுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொன்னாலும் கூட இதையும் பேன் பண்ணாங்களே, இது ஏன்னு தெரியுமா? பேன் இங்கே இந்தியாவில் ஆனதுக்கு காரணம் என்னென்னா கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும். இங்கே வந்து ரொம்ப மூவிஸில் கூட வந்து கேட்டகரைஸ் இருக்குது, 13+ மூவி, 15 above 18 இது இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரைஸ் இருக்கிறதுனால அங்கே வந்து அங்கேயும் கேட்டகரைசஸ் இருக்குது, பேரண்டல் கார்டின் அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்குது. பட் கார்ட்டூன்ஸில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்காங்க, இன்னும் அதை தந்தளவு அதெல்லாம் ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம நாட்டில் இன்னும் பக்கம் வந்துச்சா வரலான்றது இல்லை. இப்போ வந்து ஓகே வெப்சீரிஸ்லாம் நிறைய பார்க்குறாங்க, பட் அந்த டைமில் அவங்களோட கல்ச்சர் திட் வாஸ் ஓகே. அது அப்படியே இங்கே வந்து 2006 வந்து தே டப்டெட் ஹிந்தியில்,
இது வந்து நீங்க தமிழ்நாட்டுக்காகன்னு சொல்றீங்களா இல்ல ஓவரால் இந்தியா இந்தியாலே சொல்றீங்க ஓவரால் இந்தியா சோ ஓவரால் இந்தியால வந்து நீங்க சொல்றீங்க இல்ல இதே இந்தியால நிறைய அந்த கார்ட்டூனோட ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த ஷின்சான் அப்படிங்கிறதையே நாங்கள் வந்து அடல்ட்டுக்கான கார்ட்டூனாக தான் பார்க்குறோம் குழந்தைங்களுக்கானதாக பார்க்கல நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோமே இதை ஏன் நீங்கள் திடீர்னு பேன் பண்ணீங்கன்னு பயங்கரமாக கோவம் எல்லாம் பட்டாங்க அவங்க நிறைய ஃபோரம்லலாம் எழுதுனாங்க சில டிபேட்ஸ் எல்லாம் கூட பண்ணினாங்க பட் அது ஏன் வந்து அந்த மென்டாலிட்டி ஏன் தமிழ் மக்கள் கிட்டே இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லை இங்கே வந்து அதை ஷின்சனை வந்து கார்ட்டூன் தான் பார்த்தேன் காரணம் என்னென்னா பேன் பண்ணிட்டாங்கன்னும் போது இந்த ஷின்சான் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகல பேன் பண்ண டைமில் ஏன்னா நாங்கள் பேச ஆரம்பித்து வித்தின் ஒரு 6 மந்த்ஸ் என்னமோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவன் எங்களுக்கு என்ன ரீசன் தெரியல அப்புறமா பார்த்தோன்னா வந்து நிறைய மாதிரி இதை பில் பாஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டோம் அப்புறமா வந்து ஆஃப்டர் 3 மந்த்ஸ் வந்து அதை ரிவைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் வந்து அடல் கண்டென்ட் இருக்கக்கூடாது லவ் அதுக்கு முன்னாடி அடல் கண்டென்ட்டோட வந்ததா இல்லை அதுக்கு முன்னாடி வந்து ஹிந்தி டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க தமிழுக்கு முன்னாடி ஹிந்தி முடிச்சிட்டாங்க ஹிந்தி வந்து பார்த்து ஆமாம் வந்து ஃபஸ்ட்டு ஹிந்தி வந்து பார்த்து அங்கே வந்து ரொம்ப ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு பசங்களாம் அதே மாதிரி பேசுகிறாங்க பிஹேவ் பண்ணுறாங்க கொஞ்சம் ரொம்ப ராவாக பேசிட்டாங்க போல இருக்கு ஏன்னா இந்த ஒரு ஷோக்காக நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது யூடியூப்ல வந்து ஷின்சானோட அடல் கண்டென்ட் இருக்கிற மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் போட்டு தேடி பார்த்ததுல ஹிந்திலேயே வந்து அவங்க கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி அதுலயே வந்து வந்துச்சு அதான் பிரச்சனையாச்சு ஸோ அது பிரச்சனையாகி அது 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 அந்த 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 நேரத்தில் வந்து இது ரொம்ப இஷ்யூ ஆகுது இந்த கார்ட்டூன் ரொம்ப இம்பாக்ட் ஆகுதுங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு இன்ஜின் நடந்துட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியாது இப்போ ஓகே வி நெவர் ஹேட் எனி ஐடியா அபவுட் தட் பட் அந்த நேரத்தில் நார்த்தில் வந்து இந்த மாதிரி பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து பில் பாஸ் பண்ணி இந்த ஷோவை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட் வரைக்கும் போயிருக்கு அப்போ தான் வந்து ஏன் இந்த அந்தளவுக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது அப்புறமா தான் கேள்விப்படும் பார்த்து இந்த மாதிரிலாம் நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அடல் கண்டென்ட்ஸ் இருக்கக்கூடாது அப்புறம் வந்து கான்ட்ரவர்ஷியல் எதுவும் பேசக்கூடாது அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஷின்சனை வந்து கொஞ்சம் ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க இப்படி தான் இருக்கணும் அந்த அந்த அது கொண்டு வந்து அதுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியுமோ அந்த கேரக்டரைசேஷனையும் நம்ம வந்து கில் பண்ணாமல் எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஃபன்னியாக அதை வந்து அதை கன்வே பண்ணி என்ன பண்ண முடியுமோ அது பெஸ்ட்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ நீங்கள் பர்சனலாக சொல்லுங்கள் ஷின்சானை வந்து நீங்கள் பேசுகிற சுட்டி பையனா இன்னசென்ட் ப்ளஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிற பையனாக பிடிக்குமா இல்லை அந்த ஜாப்பனீஸ் வெர்ஷனில் வெளியிட்ட எல்லாத்த பற்றியும் போல்டாக பேசக்கூடிய போல்டாக சகஜம் இதெல்லாம் வந்து பெரிய டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷின்சானை பிடிக்குமா இங்கே சி இங்கே நம்ம வந்து நீங்கள் பர்சனலாக சொல்லணும் பர்சனலாக கேட்டனா நான் வந்து இப்போ நான் பார்த்து ஷின்சான் தான் நான் சொன்னேன் ஓகே ஏன்னா பிகாஸ் நம்மளோட கோபங்களை வந்து ஒரு குழந்தை மூலமாக சொல்கிறது வந்து எஸ்கே பேசுகிற மாதிரி ஆகிடும் ஓகேவா சரியோ தப்போ நம்ம பேசிட்டு போயிடணும் குழந்தை மூலமாக சொல்ல வச்சு குழந்தைக்கு ஒரு கேரக்டரிசம் கிரியேட் பண்ணி அதை வந்து பார்த்து பசங்க இப்படி பேசுகிறாங்க அதனால தான்ற மாதிரி கொண்டு வந்து தலை சுற்றி முகத்தோட கதை உங்களுக்கு பிடிக்காத உடன்பாடு கிடையாது பிடிக்காதவங்கள ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல வேண்டியதான் ஓகே நாட் இன்ட்ரெஸ்டட் இது சரியில்லை இது தப்பு அக்ரி பண்ணுறோன்றது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடணும் அதை விட்டுட்டு தனியாக ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி அது தட்டில் கிரியேட் நிறைய பேர் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க அதனால் அதனால ஐ டோன்ட் அட்மயர் தட் அதுக்கு வந்து நம்ம வந்து இது வந்து குழந்தைங்க பார்க்குறாங்கன்றது ஒரு விஷயம் குடும்பமே பார்க்குது ஷின்சான் ஸோ நாம் வந்து என்ன கவனிக்கணும்னா புரட்சி கருத்துங்கிறதுலாம் அதில் எந்த அளவுக்கு வந்து எனக்கு நமக்கு தெரியும் ஏன்னா வந்து நம்ம ஜாப்பனீஸ்ல என்ன சொல்கிறோம் நமக்கு புரியாது நாம் அதோடைய ரிவைஸ்டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வச்சு தமிழை பெட்டர் பண்ணுறோம் ஸோ அதனால வந்து வி நெவர் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் ஓவர் அதனால் வந்து நான் நிறைய ஃபில்டரிங்லாம் இருக்குதுல்ல நாம் வந்து ஷின்சான் ஒரு சிம்பிளஸ்ட் ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு மைக்ரோ ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பாய் ஒரு மிடில் கிளாஸ் பாய் ஹீ ஷுட் ரிஃப்ளெக்ட் எவ்ரி ஒன் கனெக்ட் எவ்ரி ஒன் அதான் அவ்வளோதான் அதை மட்டும் நம்ம எளிமைப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கோமே தவிர மற்றபடி இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்லாம் வந்து அவங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம வந்து இல்லை நமக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறோம் பட் அதை ஃபில்டர் பண்ணி ஆல்டர் பண்ணி கடைசியாக நீங்கள் ஒரு ஃபார்ம் கொடுத்தீங்க தமிழ் பொறுத்தவரைக்கும் அதையுமே இப்போ பயங்கரமாக ரிஃபைன் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு ஓகே அது வந்து எப்படி இருக்கு சி நம்ம வந்து ஆடியன்ஸை சொல்லுங்கள் ஆடியன்ஸை நான் சொல்கிறேன்னா சி வாட் எவர் வி டூ வி ஹாவ் டு ஜஸ்டிஃபை இட் இப்போ நான் ஹீரோக்கு பேசுகிறேன்னா ஹீரோ என்ன கேரக்டரும் ஹீரோனா உலகத்தை காப்பாத்துறவன் வந்து உலக நல்லவனாக இருக்கணும் தான் ஹீரோன்னு கிடையாது கதைக்கு அவன் தான் லீடு அவனோட கேரக்டரைசேஷன் என்னவோ அதை நான் ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அவனை சுற்றி கதை நடக்கும்போது அதுதான் யூ ஹேவ் டு அதுதான் நீ கோல்டு வாட்ச் நீ அக்ரி பண்ணணும் நீங்கள் நல்லவனை மட்டும் தான் பார்ப்பேன் கெட்டவனை பார்க்க மாட்டேன் நல்லது கெட்டது கலந்து தான் அந்த உலகம்
நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்குறோம். இன்றைக்கி வந்து ரொம்ப இன்றைக்கி யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா நாலேஜும் எல்லாருக்குமே இருக்குது. எல்லா எவ்ரிபடி ஹாவ் எஸ் கையில் ஆல் கைண்ட் ஆஃப் ஐடியாஸ் எல்லாமே இருக்கிறதுனால வந்து நீங்கள் வந்து சும்மாலாம் மக்களை ஏமாற்ற முடியாது. அதனால் வந்து என்ன கேரக்டர் பண்ணுறோமோ அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ நீங்கள் ஷின்சான் மாதிரி சின்ன வயசில் அதிக பிரசங்கித்தனமாக ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? பிகாஸ் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அம்மா இல்லாத டைமில் வந்து நிறைய நானும் எங்கள் அண்ணனும் நிறைய வந்து சண்டை போட்டுப்போம் வீட்டில். வீட்டில் ரெஸ்லிங் அப்போ வந்து WWF தான் ரொம்ப ஃபேமஸ் இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கிறது அதெல்லாம் நடக்கும். அதுக்கும் முன்னாடி நடந்த அந்த 5 to 7 years ஓல்டெலாம் வந்து ஒரு நிழல் மாதிரி ஞாபகம் இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த அந்த நேரத்தில் சீனில் இருந்தவங்கள தான் ஞாபகம் இருக்கும். நமக்கு இப்போ கேட்டால் ஐயோ அப்படியா பண்ண அப்படின்னு கேட்பேன். நீங்கள் 90s கிட்ஸா ரகு? நானா? ஸ்டில் கிட். ஸ்டில் கிட் இல்லை, இந்த க்வெஸ்சனுக்கு பின்னாடி இன்னொரு க்வெஸ்சன் தெரியுது. நீங்கள் 90s கிட்ஸா? இல்லை இல்லை. நீங்கள் வளர்ந்த காலத்தில் என்ன கார்ட்டூன்ஸ் நீங்கள் பார்த்து வளர்ந்தீங்க? நாங்கள் பார்த்து வளர்ந்ததெல்லாம் வந்து டாம் அண்ட் ஜெரி. அப்போ 90s தான். ஆமாம். அப்புறம் 90s கிட்டாக இருந்தேன். ஓ அதான் 90s கிட்ஸ் என்ன இருந்தா 90s கிட்? 90s பிறந்தவங்க 90s கிட்னு சொல்கிறாங்க. 90s கிட் அதில் இன்னொரு அர்த்தம் இருக்குது. 90s நாங்களாம் கிட்ஸாக தான் இருந்தோம். ஆல்சோ 90s கிட்ஸ். ஓகே ஃபைன். ஓகே. டாம் அண்ட் ஜெரி, அப்புறம் வந்து பாப்பாய் ஷோ. பாப்பாய் ஷோ, டாம் அண்ட் ஜெரி, அப்புறமா வந்து நிறைய அந்த வால்ட் டிஸ்னிஸ் இருக்க நிறைய கார்ட்டூன்ஸு, ஸ்வாட் கேட்ஸ், ஃப்ளின்ஸ்டோன்ஸ். நம்ம அதெல்லாம் வந்து ஓடிடுவாங்க. டெக்ஸ்டர்ஸ் லேபரேட்டரி வந்து அண்ணா வினோனா பேசினது தான் ஃபார் டெக்ஸ்டர். ஓகே. ஸோ அந்த டைமில் வந்துலாம் வந்து டிவைட் ஆகிடும் கார்ட்டூன்ஸ்லேருந்து. பட் அப்போ கூட டைம் கிடைக்கும் போது வில் யூஸ் டு வாட்ச் பாப்பாய், ஸ்பெசிஃபிக்காக பாப்பாய் ஷோ, அப்புறம் வந்து டாம் அண்ட் ஜெரினா வந்து எந்தளவுக்கு நான் நல்லா ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து கார்ட்டூன்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அப்போ அந்த ஏதோ சேனலில் ஸ்டார் டிவியில் ஏதோ வரும் போல இருக்குது. அப்போ அந்த டைமில் வரும். அப்போ கார்ட்டூன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது எப்படியாவது விடியறதுக்குள்ளே அந்த கார்ட்டூன்ஸ்குள்ளே போயிட மாட்டோமான்ற அளவுக்கு. ஆமாம், விடியறதுக்குள்ளே எப்படியாவது இந்த உலகத்தில் நம்ம போயிட மாட்டோமா, ஏன்னா ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க காலையில் 9 மணிக்குன்ற பயம் வேறு இருக்கும். அப்புறம் பார்த்தா லேட்டர் ஒரு கார்ட்டூன் புரிய இட் வாஸ் ஆக்சுவலி ஹோல் நியூ வேர்ல்டு. நீங்கள் ரொம்ப அட்மயர் பண்ணி பார்த்த கார்ட்டூன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டர் லேபரேட்டரியாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஒரு கிட்டாக வந்து வா இந்த பையன் நல்லா பண்ணுறானே, ஓ டிடி இந்த மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு அட்மயர் பண்ணி பார்த்த கார்ட்டூனில் நீங்களே ஒர்க் பண்ணும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு நான் பார்த்த கார்ட்டூன்ஸ் ஒர்க் பண்ணது வந்து அட்மயர் ஆனது பாப்பாய் ஷோ. நான் ஒர்க் பண்ணல, அதில் சான்ஸ் கிடைக்கல. பாப்பாய், அப்புறம் வந்து டாம் அண்ட் ஜெரி, அது கூட டப்பிங் வந்து தெரியல, ஆனால் டாக்கியோ ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து தெரியல. ட்ராகன் பால் ஜி வாஸ் அ வேர்ல்ட் ஃபேமஸ் கார்ட்டூன் அந்த டைம். பட் நாங்கள் அதை அந்த நேரத்தில் வாஸ் நாட், அதான் சான்ஸ் கிடைக்கல அந்த நேரத்தில். இது எல்லாமே ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் கார்ட்டூன்ஸ் தான் நாங்கள் பேசுகிறோங்கிறது வந்து இப்போ கமிட் ஆனதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரியும். ஓகே. முன்னாடியே எல்லாம் தெரியாது. பென்டன்லாம் வந்து இட் வாஸ் வெரி நியூ அந்த டைம். நீங்கள் வேர்ல்ட் கார்ட்டூனும் பேசியிருக்கீங்க, இந்தியன் மேட் கார்ட்டூன்ஸும் பேசியிருக்கீங்க தானே? கண்டிப்பாக. இந்த ரெண்டு கார்ட்டூன்லேயும் வந்துட்டு குவாலிட்டி அந்த அந்த அதனுடைய ஸ்டைல் அண்ட் இதை நம்ம இந்தியன் கார்ட்டூனுடைய ஸ்டைல் ரெண்டும் இருக்கு இல்லையா? இதில் நம்ம வந்து டெவலப் பண்ணணுமா? பண்ணணும்னா என்ன மாதிரி பண்ணணும்? நிறைய பண்ணணும். உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இல்லை, ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, கார்ட்டூன்ஸ் வந்து குழந்தைங்களை அட்மையர் பண்ணணுங்கிற ப்ரெஷரில் க்ரியேட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே. இட் ஷுட் பி மர்ச்சன்டைஸ்டு, எல்லாருமே அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன்லேயே அதை வந்து அவங்க டிசைன் பண்ணுற மாதிரி தோணுது. ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து இதான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒரு இதில் கூட. ஃபார் எக்ஸாம்பிள், பாப்பா ஷோ பார்க்குறோன்னா அதில் வந்து நமக்குள்ளே வந்து ஒரு நல்லது விஷயம், நல்ல விஷயம் கண்டிப்பாக அதில் இருக்கும். என்னென்னா, பாப்பா யூஸ் டு ஹேவ் ஸ்பினச். ஸ்பினச் சாப்பிட்டோம்னா, கீரை சாப்பிட்டோன்னா அவருக்கு வந்து தெம்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து பேஸ்லைனாக வச்சு க்ரியேட் பண்ணுவாங்க. வென்னவர் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் வந்துச்சுன்னா யூஸ் டு ஸ்பினச் சாப்பிடுவார், உடனே ஸ்ட்ரென்த் வந்துடும், ஃபைட் பண்ணுவார். எல்லா குழந்தைங்களும் சரி சாப்பிட்டா ஸ்ட்ரென்த் வந்துடும் சொல்லாமலே அம்மா வந்து அடிச்சு. ஏன்னா கேரக்டர்ஸ் இதெல்லாம் காட்டும், பிகாஸ் அதில் கீரை வந்து பேசிக்காகவே டேஸ்ட் கம்மியான விஷயம், அதனால கிட்ட போக மாட்டாங்க. அப்படி இருந்தால் அப்படி இருக்கிற கீரையை சாப்பிட்டா நீங்கள் பாப்பா மாதிரி ஸ்ட்ரென்த் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அதில் வச்சுருப்பாங்க. நீங்கள் நம்பினீங்களா? இல்லை, அப்போ கூட கீரை சாப்பிடுவது இல்லை, சாப்பிடுவேன் ரொம்ப கம்மியாக தான், லிமிட்டட். ஆமாம், கீரையாக இருந்தாலும் ஸ்பினச், ஐ மீன் பாப்பா சொன்னாலும் சரி கொஞ்சமாக தான் சாப்பிட்ருந்தேன். பட் அந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் வந்து அப்போ இருந்தது கார்ட்டூன்ஸில், டெவலப் பண்ணணுங்கிறீங்க. ஆமாம், டாம் அண்ட் ஜெரிஸில் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். என்ன அவங்களுக்குள்ள அந்த அடிச்சுக்கிட்டாலும் சரி
விட்டு கொடுத்துக்காம ஒருத்தரோட ஆப்சன்ஸ் தாங்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மாரல் இருக்கும் அதிலெல்லாம், எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், ஃபீல் இருக்கும். அதில் இன்னும் எல்லாமே வந்து அனிமேஷன்ஸ் வந்து இப்போ வந்து ரொம்ப கிரியேட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து ஹேண்ட்மேட், எல்லாமே வரைஞ்சது. ஆமாம், ஒரு ஒரு அனிமேஷன் ஒரு ஒரு சீக்வன்ஸ் பார்த்து பார்த்து வரைஞ்சனால அதுக்கு ஒரு தனி லைஃப் இருக்கும். பட் முன்னாடி கையால் வரையும் போது அந்த கார்ட்டூன்ஸுடைய அந்த ஃப்ளேவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக லைவாக இருக்கும். இப்போ அது டிஜிட்டலைஸ்ட் ஆகிட்டதுனால சேம் பாப்பாயா இருக்கட்டும், சேம் டாம் அண்ட் ஜெரியா இருக்கும், என்ஜாய் பண்ண முடியல அந்த ஒரு இது இதில் இல்லை. அதுதான் நீங்கள் இதுலேயே நீங்கள் ஷின்சானே பார்த்துக்கலாமே. ஷின்சானே கூட நான் பேசின எபிசோட்ஸ் எல்லாம் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா பழைய க்ரையான்ஸ். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து கன்ஃபியூஷன் என்னன்னா, க்ரையான் அப்படின்னா வந்து நாம வரைகிற க்ரையான் கிடையாது, க்ரையான்னா புது புதுசுன்னு அர்த்தம், நியூ. ஓகே, க்ரையான் ஷின்சானா நியூ ஷின்சான் அர்த்தம். ஜாப்பனீஸ்ல க்ரையான் நியூ, அது இங்கிலீஷ்லயும் க்ரையான் ஷின்சான், க்ரையான் ஷின்சான். நம்ம வந்து சேம் ஸ்பெல்லிங் வரதுனால வந்து ஓ க்ரையான்ல வரையாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்காங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். ஓகே, ஷின்சான் பாக்கும்போது க்ரையான் ஷின்சான் போட்டிருக்காங்களே, ஒருவேளை ஃபுல்லாவே க்ரையான்ல கிரியேட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. பார்த்தா அது கிடையாது, வேற வந்து ஆக்சுவலாக வந்து நியூ ஷின்சான், அதுக்கு முன்னாடி இருந்த ஷின்சான் வேறு. அதுக்கப்புறமா வேறு ஒரு அந்த கிரியேட்டர் இறந்துட்டார் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கை மாறுச்சு அவர் பேர் கூட மாறிவர், அவர் தான் அவர் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறமா அவங்களோட டீம் வந்து கேரி ஓவர் பண்ணி போனார். அவங்க கேரி ஓவர் பண்ண ஷின்சான் வந்து க்ரையான் ஷின்சான். ஓகே, ரகுவரன், நீங்கள் ஷின்சான் அப்படிங்கிறதுனால நான் ஷின்சானா கிடையாது. ஒருத்த ஒருத்தர்ல ஆமா, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அடிக்கடி கடன் வாங்குவார், அவர் பேர் என்ன, ரொம்ப காமெடியான பேர், கவகுஜி. கவகுஜி சார், தமிழுக்கு தகுந்த மாதிரி நடக்குது. அமைச்சரே, இப்ப மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க போறேன், கொஞ்சம் கேப் கொடுத்தா அதுல ஏதாவது பாத்துட்டாரா தெரியல, பட் ஸ்டில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஞான ஒளியில் அனைத்தும் இருக்கிறது, அனைத்து அனைத்து பல்பை மாற்றி விட்டால் அனைத்தும் வந்துவிடும். சோ ஷின்சானோட கிரியேட்டர் பேர் என்ன? யோஷிடோ யுசுவி. படிச்சது கரெக்டா சொல்ல, நல்ல வேலை ஞாபகம் வச்சிருக்கு. அவருக்கு ஒரு வணக்கம் வச்சிருவோம், அவர் கடவுள்ல பேச சடாசி பட்டாசி. சோ உண்மையிலேயே வந்துட்டு யுசுவி அவரால் தான் ஷின்சான் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சாரு. ஷின்சானால தான், ஷின்சானால தான் வந்து ரகு மாதிரியான இப்போ புது ஆர்டிஸ்ட், டீகன் மாதிரியான ஆர்டிஸ்ட் எல்லாம் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஸோ அதனாலேயே அவருக்கு இன்னொரு தடவை நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்யூ யோஷிடோ யுசுவி. ஜாப்பானில் சொல்லுங்க, ஜாப்பனீஸில் சொன்னதே ஜாப்பானில் சொன்னேன். இவ்வளோ நேரம் எனக்கு தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களை நான் கேட்டுட்டு இருந்தேன், பட் அது எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்க. ஒரு நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸை கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் கூகுள் பண்ணி இவரை மாட்ட வைக்கணும்னு நிறைய க்வெஸ்சன்ஸ் தேடினேன், பட் என்னை விட ரொம்ப ஈஸியாக முடியல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இதோட நினைக்கிறேன், நீங்கள் நிறைய மூவிஸ் கமிட் பண்ணி நிறைய டப்பிங்கில் இப்போ பிஸியாக இருக்கீங்க, லாக்டவுன்லேயும் பிஸியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்காக நீங்கள் எனக்கு வந்துட்டு இவ்வளோ நேரம் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மேகி வாக்ஸ் சேனலுக்கு, மேகி வாக்ஸ் சேனலுக்கு எல்லாரும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக அந்த பெல் பட்டனை அமைக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு ஷோவில் உங்கள் எல்லாரையும் வேற ஒரு கெஸ்டோட இல்லை வேற ஒரு ஃபேக்ஸோட உங்களை சந்திக்கிறேன். அன்சல், திஸ் இஸ் மேகி, பாய்.
யோசனை தெரியலையே, மறந்துச்சு. அவர் பேரு யோஷினகா மிச்சி யோசிரி. இவன் யோஷினகா இவன் நல்ல பேராச்சே. அவனுக்கு நல்ல பேர் யோஷினகா. யோஷினகா மாத்துசாக்கா யோஷினகா. யோஷினகா மேடம் ஆள் பேர் வந்து அடப்போ ஏதோ ஒன்று. யோஷினகாவோட ஆள்